வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜெகன்னா தலைப்பு செய்திகள் நாட்டின் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருளாதார வலிமை செழிப்பு ஆகியவற்றை உறுதி செய்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாளை மனதின் குரல் நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர அவசர சட்டம் பிறப்பித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா சிகிச்சைக்கு விலை உயர்ந்த ஊசி மருந்துகளை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தகவல் தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க தற்போது சாத்தியமில்லை முதல்வருடன் கலந்தாலோசித்து ஆன்லைன் வகுப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி தமிழகத்தில் ஒரே நாளில் மூவாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு கொரோனா தொற்று சென்னையில் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி விரிவான செய்திகள் மதம் மொழி பாலின அடிப்படையில் அரசு மக்களிடம் பாகுபாடு காட்டுவதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் டாக்டர் ஜோசப் மர்தோமாவின் தொன்னூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார் இன்று காலை கேரளாவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் ஜோசப் மர்த்தோமா நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக கூறினார் நாட்டில் பல்வேறு சமூகத்தினரின் நல்வாழ்விற்கு ஜோசப் மர்தோமா வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தாா் அத்துடன் வறுமைக்கு எதிராகவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாகவும் அவர் பணியாற்றினார் என்றும் பிரதமர் கூறினார் அவருடைய பங்களிப்பின் மூலம் பல்வேறு தரப்பட்ட மக்களின் உடல் நலன் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் காணப்பட்டதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பிரதமர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார் ஊரடங்கு காலத்தில் மக்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் சதவிகிதம் அதிகரித்து வருவது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நாட்டில் பத்து லட்சம் பேரில் பனிரண்டு பேர் கொரோனாவால் இறப்பதாகவும் இதுவே இத்தாலியில் ஐநூற்று எழுபத்தி நான்கு பேராக உள்ளது என்றும் தெரிவித்தார் நாடு கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வரும் வகையில் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை கடந்த சில வாரங்களாக அரசு அறிவித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருளாதார வலிமை செழிப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதாக கூறினார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யுங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கள் என்ற அழைப்பு பலருடைய வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் இது இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றும் பதிமூன்றாவது உரையாகும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் அறுபத்தி ஆறாவது மன் கி பாத் நிகழ்ச்சி இதுவாகும் நாட்டில் நிகழும் பல்வேறு நிகழ்வுகள் அரசு நடவடிக்கைகள் திட்டங்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களின் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து இந்நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே உரையாற்றி வருகிறாா் நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் வங்கி ஒழுங்குமுறை அவசர சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சட்டத்தின் வாயிலாக ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இவ்வங்கிகளில் சேமிப்பு வைத்துள்ள எட்டு கோடியே ஆறு லட்சம் சேமிப்புதாரர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் இச்சட்ட திருத்தப்பட்டுள்ளது பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்ற ஊழல் காரணமாக லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து இவ்வங்கிகளில் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது இத்திருத்தத்தின் மூலம் மாநில கூட்டுறவு சங்க பதிவாளர்களின் தற்போதைய அதிகாரம் பதிக்கப்படாது என்றும் தொடக்க வேளாண்மை கடன் வழங்கும் சங்கங்கள் இச்சட்ட திருத்தத்தின் கீழ் கொண்டுவரப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சேமிப்புதாரர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பிரிவிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரரும் வந்தே மாதரம் பாடலை இயற்றியவருமான பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சுதந்திர போராட்ட காலத்தில் அவருடைய வந்தே மாதரம் பாடல் சுதந்திரப் போராட்டத்திற்கு உத்வேகம் அளிப்பதாக இருந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் சிறந்த பத்திரிகையாளராக திகழ்ந்த அவர் பங்கதர்ஷன் எனும் செய்தித்தாள் ஆசிரியராக இருந்தார் என்றும் கூறியுள்ளார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பணியை போற்றும் வகையில் இளைய தலைமுறையினர் அவருடைய வாழ்க்கை முறைகளை படித்து அதன்படி வாழ வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த மத்திய அமைச்சர்கள் அளவிலான குழு கூட்டம் இன்று நடைபெற்றது புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமை தாங்கினார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விமான துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சுகாதாரத்துறை அஸ்வினி குமார் சௌபே ஆகியோர் பங்கேற்றனர் நாட்டில் தற்போதைய கொரோனா நிலவரம் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பரிசோதனை ஏற்பாடுகள் பல்வேறு மாநிலங்களில் நிலவும் நிலைமை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது நாட்டின் மொத்த பாதிப்பில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத பாதிப்பு மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி தெலங்கானா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மேற்கொள்ளும் பரிசோதனைகள் குறித்து அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் பார்கவா விளக்கினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் எழுபத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து எழுநூற்றி ஏழு பரிசோதனைகள் இதுவரை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் அதிகரிக்கப்பட்டு வரும் மருத்துவ கட்டமைப்புகள் குறித்தும் அமைச்சர்கள் குழுவிற்கு எடுத்துரைக்கப்பட்டது உலகில் தற்போதைய நிலைக்கு ஏற்ப அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து மாற்றங்களை மேற்கொண்டு சீர்திருத்தங்களை வகுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான காணொலி காட்சி கூட்டத்தில் பேசிய அவர் உலக அளவில் நோய் தொற்று பரவி வரும் தற்போதைய சூழ்நிலையில் மாற்றத்திற்கான தருணத்தில் அனைவரும் தற்போது இருப்பதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று மூலம் சர்வதேச பொருளாதாரம் சீர்குலைந்ததுடன் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததையும் அவர் குறிப்பிட்டார் இது நமது வாழ்க்கை பணி பயணம் உறவு ஆகியவற்றை பாதிப்பதாகவும் இதற்கு எதிராக வலிமையாக அறிவியல் ரீதியாக நாம் போராடுவது அவசியம் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாக கடந்த மாதம் உலக சுகாதார அமைப்பு மேற்கோள் காட்டியிருந்ததையும் அவர் குறிப்பிட்டார் இடர்பாடு ஏற்படும் காலங்களில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் கொரோனா தொற்றுக்கு இப்போது பயன்படுத்தப்படும் மருந்துக்கு பதிலாக மாற்று மருந்து பயன்படுத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது கொரோனா சிகிச்சைக்கு அளிப்பது தொடர்பான மருத்துவ மேலாண்மை விதிமுறைகளை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் மேம்படுத்தியுள்ளது அதன்படி கொரோனா தொற்றால் மிதமானது முதல் தீவிரமான பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு மீதைல் பிரட்னிசொலோன் என்ற மருந்துக்கு பதிலாக டெக்ஸா மீதசோன் என்ற மருந்தை மாற்று மருந்தாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெக்ஸாமேத்தசோன் என்ற இந்த மருந்து கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருந்தவர்கள் இந்த மருந்தின் காரணமாக குணமடைந்துள்ளனர் இந்த மருந்தால் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது இந்த மருந்து அத்தியாவசிய மருந்துகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மேம்படுத்தப்பட்ட விதிமுறைகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன நாட்டின் எல்லை பகுதிக்குள் நுழைந்த சீனாவுக்கு எதிராக வெளிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து இணையதளம் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபல் லடாக் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நிலவும் விவகாரங்களை மத்திய அரசு விரைவில் களைய வேண்டும் என்று கூறினார் இது தொடர்பாக பிரதமர் மக்களிடம் உரையாற்றி இந்திய பகுதிக்குள் நுழைபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியளிக்க வேண்டுமென்றும் தெரிவித்தாா் இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் கபில் சிபல் கூறினார் சீனாவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தூதரக மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் பயனளிக்காது என்றும் கபில் சிபல் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லைப் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடனும் ஆலோசித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சீக்கிய யாத்ரீகர்களுக்காக கர்தார்பூர் சாஹிப் வழித்தடத்தை நாளை மறுநாள் முதல் மீண்டும் திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷா மஹமூத் குரோஷி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா புனித தலத்திற்கு செல்வதற்கான நான்கு புள்ளி ஏழு கிலோமீட்டர் சாலையை மீண்டும் திறக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டு வரும் நிலையில் பாகிஸ்தான் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் கொரோனா பரவல் காரணமாக கர்தார்பூர் சாலையை மூட மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் அரசும் அச்சாலை வழியாக அந்நாட்டு குடிமக்கள் செல்வதற்கு தடை விதித்திருந்தது இந்தியாவில் உள்ள தேரா பாபா நானா சாஹிப் சீக்கிய புனித தலத்தையும் பாகிஸ்தான் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப் புனித தலத்தையும் இணைக்கும் வகையிலான சாலை கடந்த வருடம் திறக்கப்பட்டது பாகிஸ்தானில் சுற்றுலாத்துறை மீண்டும் செயல்படுவதற்கான அறிவிப்பை இம்மாதம் ஒன்றாம் தேதி அந்நாட்டு பிரதமர் கான் வெளியிட்டாா் விண்வெளித்துறையில் தனியாரை அனுமதிப்பதன் மூலம் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இயக்குநர் குருபாபு தலைமையில் நடைபெற்ற இணையவழி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தனியாரை அனுமதிப்பது என்ற அரசின் முடிவால் இஸ்ரோ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு திறன் வளர்ச்சி தொழில்நுட்ப உருவாக்கம் ஆகியவற்றை வலுசேர்க்கும் என்று தெரிவித்தாா் அத்துடன் விண்வெளித் துறையின் கீழ் சுய அதிகாரம் கொண்ட இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அதிகாரமளித்தல் மையம் ஏற்படுத்தப்படுகிறது என்றும் இது இத்துறையில் தனியார் பங்களிப்பை முறைப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் மேலும் ககன்யான் திட்டத்தை பொறுத்தவரை தனியார் துறைகளுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிட்ட இஸ்ரோ தலைவர் சிவன் ஏற்கனவே ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியுள்ளது தற்போது வரை தொன்னூற்று ஒன்பது லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்துள்ளது இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு இதுவரையில் இந்தியாவில் பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிப்பிலிருந்து இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே தில்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது தேசிய நோய் தடுப்பு மையம் தில்லி மாநில அரசுடன் இணைந்து இப்பணியை மேற்கொள்கிறது இதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகள் நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று கணக்கெடுப்பு பணி ஆரம்பமாகிறது இரத்த மாதிரிகளை கொண்டு நடத்தப்படும் இந்த புள்ளி விவர கணக்கெடுப்பு நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் குஜராத்தில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணை செயலாளர் தலைமையிலான மத்திய குழு ஆய்வு நடத்தி அம்மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றின் நிலவரம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து புள்ளி விவரங்களை சேகரித்தது மேலும் இது தொடர்பாக குஜராத் மாநில முதல்வர் விஜய் ரூபானி மற்றும் துணை முதல்வர் நிதின் பட்டேல் ஆகியோருடன் இக்குழு ஆலோசனை நடத்தியது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இம்மாநிலத்தில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்து நூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஏழாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பதாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி இரண்டாயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினாறாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டு ஆயிரத்தை கடந்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று ஒரே நாளில் மூவாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் நான்காயிரத்து அதிகரித்துள்ளது அத்துடன் அறுபத்தி எட்டு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து இருபத்தி ஐந்தாக உள்ளது மேலும் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதன் மூலம் இதுவரை பத்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையில் பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் அமைச்சர்களுடன் ஆலோசித்த பிறகு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாநில அமைச்சர்கள் பி தங்கமணி கே செங்கோட்டையன் டாக்டர் சரோஜா கே சி கருப்பண்ணன் ஆகியோர் மூன்று கோடி எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் நாமக்கல் ஈரோடு ஒசூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு மேஜை நாற்காலிகளையும் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் அரசு பள்ளிகளில் இணையவழி பாடங்கள் நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து பேசி ஒரிரு தினங்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார் பள்ளிகள் திறப்பது சாத்தியக்கூறாக இருக்காது அதே நேரத்தில் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது எப்போது பள்ளிகளை துவங்கலாம் என்பதை கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் கலந்து பேசி அதற்குப் பிறகு முதலமைச்சர் அவர்கள் முடிவினை மேற்கொள்வார்கள் சென்னையில் ஒவ்வொரு பகுதியிலும் தனி தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு கொரோனா தொற்று கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் கொரோனா தடுப்பு தொடர்பான மருத்துவ முகாம்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள காய்ச்சல் மருத்துவ முகாம்கள் கொரோனா தொற்றை கண்டறிந்து தடுக்க உதவியாக இருக்கின்றன என்றார் மிகவும் உடல்நலக்குறைவோடு இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளை அளித்து வருகிறோம் என்றும் கூறினாா் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த ராஜ் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் பேரிடப்பாக இருக்கிறது என்று அமைச்சர் ஜெயக்குமார் வேதனை தெரிவித்துள்ளார் பவானியில் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஆய்வு செய்தார் பவானியில் உள்ள பெருமாள்புரம் லட்சுமி நகர் பகுதியில் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை அவர்கள் இடத்துக்கே சென்று கேட்டறிந்து வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவும் பிறப்பித்தார் இந்த ஆய்வின் போது பவானி நகராட்சி ஆணையாளர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய விலை உயர்ந்த ஊசி மருந்துகளை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளாா் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் அதன்படி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் சேவைக் கழகம் மூலம் டாசிலிசுமாப் ஆயிரம் குப்பிகள் ரெம்டிசிவிர் ஆயிரத்து நூறு குப்பிகள் இனோக்சா ஒரு லட்சம் குப்பிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளாா் இந்த உயிர்காக்கும் ஊசி மருந்துகள் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறுகிறார் இந்த உயிர்காக்கும் மருந்துகளை கொள்முதல் செய்வதில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருவர் உயிரிழந்தது குறித்து தமிழக அரசு முறையாக விசாரிக்காவிட்டால் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடுக்கப்படும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை வராத நிலையில் அவர்கள் எதனால் இறந்தனர் என்பது குறித்து முதலமைச்சரால் எப்படி கூற முடிந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளாா் இருவரும் குறைவால் இறந்திருந்தால் அஇஅதிமுக சார்பில் எதற்காக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது என்றும் மு ஸ்டாலின் வினவியுள்ளார் நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைகளை குறைக்காமல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நேரத்தில் மத்திய அரசு விலைகளை குறைக்கவில்லை என்று கூறியுள்ளார் எனவே இதை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்களில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் குறுக்குப்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமினை அவர் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய ராதாகிருஷ்ணன் அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்தி இரண்டாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் சென்னையில் ஒன்பதாயிரம் பேர் முதல் பத்தாயிரம் பேர் வரை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் மூலம் அதிகமான தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு வருவதாகவும் கூறினார் சென்னையில் உள்ள முப்பத்தி தெருக்களில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஒன்பது தெருக்களில் மட்டுமே தொற்று உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கொரோனாவால் ஏற்பட்ட மரணங்களை மறைத்தால் தனியார் மருத்துவமனைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்தார் கூடிய இந்த டெஸ்டிங் இது நாலன்றைக்குள்ள டெஸ்டிங் வந்து 9000 ல 10000 ரேஞ்சுக்கு தினசரி பண்ணிட்டு அமெரிக்காவில் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகளை பாதுகாக்கும் சிறப்பு உத்தரவில் ஆதிப டொனால்ட் ட்ரம்ப் கையில் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமெரிக்க நினைவுச் சின்னங்கள் மற்றும் சிலைகளை சேதப்படுத்துவோருக்கு எதிராக மிக வலுவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளி இளைஞர் ஜார்ஜ் பிளாய்ட் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து பல்வேறு இடங்களில் பொது சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகில் உள்ள முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சனின் சிலையை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்த முயற்சித்தனர் போராட்டக்காரர்களால் நினைவு சின்னங்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த புதிய உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளாா் முன்னதாக இதுபோன்ற குற்றச்செயல்களுக்காக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அந்நாட்டில் கொண்டுவரப்பட்ட சட்டப்படி பத்தாண்டு சிறை தண்டனை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவலாக பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை ஜூலை எட்டாம் தேதி தொடங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு பனிரண்டு நாட்கள் முன்கூட்டியே நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களுக்கும் விரிவடையும் என்றும் பொதுவாக வட மாநிலங்கள் அனைத்திலும் பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருளாதார வலிமை செழிப்பு ஆகியவற்றை உறுதி செய்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாளை மனதின் குரல் நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர அவசர சட்டம் பிறப்பித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா சிகிச்சைக்கு விலை உயர்ந்த ஊசி மருந்துகளை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தகவல் தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க தற்போது சாத்தியமில்லை முதல்வருடன் கலந்தாலோசித்து ஆன்லைன் வகுப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி தமிழகத்தில் ஒரே நாளில் மூவாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு கொரோனா தொற்று சென்னையில் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்